வலம் புரியானை வலம் புரிவோம். குட்டி கொள்வது, தோப்பு கரணம் போடுவது, சிதற தேங்காய் உடைப்பது, எருக்கும் அருகும் அர்ச்சனை பண்ணுவது, மோதகம் நிவேதிப்பது, இவையெல்லாம் பிள்ளையார் வழிபாட்டில் விசேஷமாய் இருக்கிறார் போலவே அவரை பலமுறை பிரதட்சிணம் பண்ணுவதும் ஒரு விசேஷமாகும். பிள்ளையார் சுழி போடுகிற போதும் பிரதட்சிண கிரமத்தில்தான் கொம்பை ஆரம்பிக்கிறோம். பிள்ளையாரை குறைந்தது 3 தடவை பிரதட்சிணம் பண்ணுவது வழக்கம். 21 தடவை, 108 தடவை என்றெல்லாம் சுற்றி சுற்றி வருவார்கள். பார்வதி பரமேஸ்வரர்களை சர்வ பிரபஞ்சமாகவும் புரிந்து கொண்டு வலம் வந்து பலம் பழம் பெற்ற விக்னேஸ்வரரை நாமும் வலம் வந்தால் சகல பலனும் பெறலாம். அவருடைய தொப்பை வயிறே உருண்டையாக பிரபஞ்சம் மாதிரி தானே இருக்கிறது. அவரை வலம் வருவதே நமக்கு பலமும் ஆகும். தேக பலம், புத்தி பலம் எல்லாம் அவரே வலம்புரி விநாயகராகவும் இருக்கிறார். விக்னேஸ்வரர் மூர்த்தத்தில் ஏகப்பட்ட ரூப பேதங்கள் இருந்தாலும் பொதுவாக நாம் பார்க்கிற பிள்ளையார்கள் தும்பிக்கையை இடது பக்கமாக சுழித்து கொண்டிருப்பவையாகவே இருக்கும். அபூர்வமாக சில இடங்களில் வலது பக்கம் தும்பிக்கையை சுழித்து கொண்டிருப்பார். இவரைத்தான் வலம்புரி விநாயகர் என்பது. தட்சிணாவர்த்தமாக உள்ள சங்கை எப்படி வலம்புரி சங்கு என்று சிறப்பிக்கிறோமோ அப்படியே வலம்புரி விநாயகருக்கும் விசேஷமான அனுக்கிரக சக்தி இருப்பதாக ஆகமத்தில் சிறப்பித்திருக்கிறது. இப்படி தும்பிக்கை வலமாக சுழித்திருக்கிற போதுதான் இது பிள்ளையாரே போடும் சுழி, தம்முடைய ஒரு அங்கத்தாலேயே போடுகிற சுழி. அவருடைய வாயின் வலது ஓரத்தில் ஆரம்பித்து கன்னம், மஸ்தகம், சிரஸ் இவற்றை சுற்றி கொண்டு இடது பக்கம் தும்பிக்கை வழியாக இறங்கி அதன் சுழித்த முடிவுக்கு வந்தால் இந்த அவுட்லைன் கிரந்தாட்சர ஓம் தமிழ் ஓ மாதிரி இருக்கும். இடது பக்கம் தும்பிக்கையை சுழித்த பிள்ளையார் ரூபத்தில் இப்படி பிரணவஸ்வரூபம் கிடைக்காது. இது வலம்புரியின் விசேஷம். வலம்புரி விநாயக க்ஷேத்திரங்களில் கும்பகோணத்துக்கு கிட்டே இருக்கிற திருவலஞ்சுழி என்றே பெயர் பெற்ற ஸ்தலம் விசேஷமானது. அதனுடைய மகிமையை காட்ட ஒன்று சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் கணபதி உபாசனை அதிகம். ஆரம்ப சுவாமியான பிள்ளையார், முடிவிலே வரும் சுவாமியான ஆஞ்சநேயர் ஆகிய இருவருக்கும் அங்கே ரொம்ப வழிபாடு நடக்கிறது. பிரிட்டிஷ் கெடுபிடியின் போது நம் ஜனங்களை ஒன்று கூட்டவே திலகர் பிள்ளையாரை வைத்துத்தான் வழி கண்டுபிடித்தார். பிள்ளையார் சதுர்த்தி அன்று பெரிசு பெரிசாக கலர் கலராக பிள்ளையார் பொம்மைகளை பண்ணி ஊர்வலம் விடுகிறது என்று ஆரம்பித்து இதனாலேயே 10,000-கணக்கான ஜனங்களை கூட்டம் கூட்டினார். மத விஷயம் என்பதால் வெள்ளைக்கார இராஜாங்கம் இதில் தலையிடவில்லை. நம்முடைய சொந்த இராஜாங்கம் என்று சொல்லப்படுவது ஏற்பட்ட அப்புறம்தான் ஹிந்து மதம் ஒன்றின் விஷயத்தில் மட்டும் சர்க்கார் பிரவேசித்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இருக்கிறது. அது வேறு விஷயம். திலகர் நாளில் இப்படி கணேஷ் சதுர்த்தி என்ற பெயரில் ஜனங்களை கூட்டிய பின் அவர்களுக்கு சுதந்திர பற்றை ஊட்டி தேச தலைவர்கள் பேசுவார்களாம். இப்போதும் பம்பாய் மாதிரி ஊர்களில் பிள்ளையார் சதுர்த்தி என்றால் ஒரே அல்லோல கல்லோலம்தான். இப்படிப்பட்ட மகாராஷ்டிராவில் கணபதர்கள் பூர்வத்தில் நிறைய இருந்திருக்கிறார்கள். கணபத்தியம் என்பதாக கணபதியையே முழு முதல் கடவுளாக வழிபடுகிற மார்க்கத்தை சேர்ந்தவர்களே கணபதர்கள். ஒரே வேதாந்த சமயத்தில் 6 பிரிவுகள், ஒரே நதியில் 6 துறைகள் மாதிரி. இதில் கணபதி உபாசனையே மோக்ஷ உபயமாக சொல்வது கணபத்தியம். குமாரசுவாமி முருகன் உபாசனையை சொல்வது கௌமாரம். அம்பாள் சக்தியின் உபாசனையை சொல்வது சாக்தம். சூரியனையே பரம்பொருளாக சொல்வது சௌரம். விஷ்ணுவை சொல்வது வைஷ்ணவம் என்றும் சிவனை சொல்வது சைவம் என்றும் தெரிந்திருக்கும். க்ஷண்மதங்கள் என்ற இந்த 6 உபாசனாக்கிரமங்களையும் சுத்தப்படுத்தி வைதீகமாக நிலைநாட்டியதாலேயே பகவத்பாதாளுக்கு ஆதிசங்கரருக்கு ஷண்மத பிரதிஷ்டாபனாச்சாரியர் என்று பெயர். இதில் ஒன்றான கணபத்தியம் அதிகம் அனுஷ்டானத்தில் இருந்த மகாராஷ்டிராவில்
அஷ்ட விநாயகர்கள் என்ற எட்டு பிள்ளையார்களுக்கான எட்டு க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. அவர்களில் மயூரேசர் என்ற பிள்ளையாருக்கும் அவர் இருக்கிற மோர்காம் க்ஷேத்திரத்துக்கும் பிரசித்தி ஜாஸ்தி. மோர்காம் என்பது மயூர கிராமம் என்பதன் திரிபு. பிள்ளையாரை சுற்றி அவருடைய பரிவார தெய்வதைகள் இருக்க வேண்டிய கிரமத்திலேயே மோர்காமை சுற்றி பரிவார தெய்வங்களின் கோயில்கள் இருக்கின்றன. மயூரம் என்பது தமிழில் மயில் என்றும் வடக்கத்தி பாஷைகளில் மோர் என்றும் இருக்கிறது. சுப்பிரமணியர்தான் மயில் வாகனர் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். புராணங்களின்படியும் தந்திர சாஸ்திரங்களின்படியும் நாம் மூஷிக வாகனராகவே நினைக்கிற பிள்ளையாருக்கும் மயில் வாகனத்தோடு ஒரு அவசரம் ரூப பேதம் உண்டு. அவர்தான் மயூரேசர். மயூரேச க்ஷேத்திரமான மகாராஷ்டிர மோர்காமின் க்ஷேத்திர புராணத்தில் நம் தமிழ்நாட்டு திருவலம் சுழியை உசத்தி சொல்லியிருக்கிறது. தசக்ஷிணாவர்த்தம் என்று இதற்கு அங்கே பெயர் கொடுத்திருக்கிறது. தக்ஷிண வல ஆவர்த்தம் சுழி. இந்த தக்ஷிணாவர்த்தம் தான் பிள்ளையாருடைய ராஜதானி, அதாவது கேபிட்டல் என்று சொல்லியிருக்கிறது. திருவலஞ்சுழியில் சிவன் கோவிலில் ஒரு சந்நிதியாகத்தான் வலம்புரி பிள்ளையார் இருக்கிறார். அது தவிர கோவிலுக்கு வெளியே தனியாக ஒரு வெள்ளை பிள்ளையார் இருக்கிறார். அவர் இடம்புரிக்காரர்தான், ஆனாலும் ஏக பிரசித்தியோடு இருக்கிறார். இந்த ஸ்தலத்து ஈஸ்வரனை ஞான சம்பந்தரும் அப்பரும் பாடியிருக்கிறார்கள். ஆனால் பிரசித்தி எல்லாம் வெள்ளை பிள்ளையாருக்கே இருக்கிறது. அவர் இருக்கும் மண்டபம் ரொம்பவும் வேலைப்பாடு அமைந்தது. குறிப்பாக அங்கே இருக்கிற சலவை கல் பணியை சொல்ல வேண்டும், பலகணியை சொல்ல வேண்டும். பழைய காலத்தில் கோயில் நிர்மாணிக்கிற சிற்பிகள் வேலை ஒப்புக்கொண்டு முச்சிலிக்காய் எழுதி தருகிற போது 5 தினசான நிர்மாணங்கள் தவிர பாக்கியெல்லாம் தாங்கள் செய்து தருவதாக குறிப்பிடுவார்களாம். அந்த 5 மட்டும் தங்கள் திறமைக்கு அப்பாற்பட்டது என்று விட்டுவிட்டதாக அர்த்தம். ஆவுடையார் கோயில் கொடுங்கை, கடாரம் கொண்டான் மதில், தஞ்சாவூர் கோபுரம், திருவிழிமிழலை வௌவால் ஒட்டி மண்டபம் என்ற நாளோடு திருவலம் சுழி பலகனியும் 5வதாக இந்த அற்புதங்களில் ஒன்றாக அந்த ஸ்தபதிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. 16 துளைகள் போட்டு நுட்பமாக வேலைப்பாடு செய்து இந்த பலகணி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஷோடஷ கணபதி என்று பிள்ளையார் மூர்த்தங்களில் 16 சொல்வதற்கேற்ப இங்கே 16 துவாரங்கள் இருக்கின்றன. 16 தான் பூர்ணத்வம், ஷோடஷ கலா பூர்ணம் என்பது. பூர்ணமான பிரணவஸ்வரூபமாக விளங்கும் இந்த வெள்ளை விநாயகரை தேவேந்திரன் பூஜை பண்ணியதால் தான் க்ஷீர சாகரத்தில் அமிர்தம் திரண்டு வந்ததாம். அந்த சாகரத்தின் பால் ஏட்டினாலேயே அவரை பண்ணியதால் தான் வெள்ளை வலே என்று இருக்கிறார். வெண்மை நிறத்தை கொண்டே அவருக்கு ஸ்வேத விநாயகர் என்று பெயர். அவரை தொடாமலே பூஜை பண்ண வேண்டும். அங்கே பிரம்மோத்சவமே அவருக்குத்தான், ஈஸ்வரனுக்கு இல்லை. திருவலஞ்சுழியில் இன்னொரு விசேஷம், கோவிலுக்கு உள்ளே ஒரு விநாயகர் தும்பிக்கையை வலது பக்கம் சுழித்து கொண்டிருப்பது போலவே இங்கே காவேரியும் திரும்பி வலது பக்கமாக சுழித்து ஓடுகிறது. காவேரிக்கும் விக்னேஸ்வரருக்கும் கிட்டின சம்பந்தம் உண்டு. குடகு தேசத்தில் சஹ்ய பர்வதத்தில் அகஸ்தியர் கமண்டலுவுக்குள் பொத்தி பொத்தி வைத்து கொண்டிருந்த காவேரியை பிள்ளையார்தான் காக்காய் ரூபத்தில் வந்து கவிழ்த்து விட்டு லோகோபகாரமான புண்ணிய நதியாக ஓட வைத்தார். நம் தமிழ்நாட்டின் உடம்பு உள்ளம் ரெண்டையும் வளர்க்கிற காவேரியை கொடுத்தவர் என்பதற்காக பிள்ளையாரிடம் நாம் விசேஷமாக பக்தி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். குடகிலிருந்து கர்நாடக தேசத்தை தாண்டி தமிழ்நாட்டில் பாய்ந்த காவேரி கும்பகோணம் தாண்டினதும் ஒரு பிலத்துக்குள் மறைந்து விட்டாளாம். அப்போது ஹேரண்டர் என்ற மகரிஷி பரம கருணையோடு தம்மையே பலி கொடுத்து கொண்டாராம். உடனே காவேரி
பிலத்துக்குள்ளே இருந்து பொங்கிக் கொண்டு வெளியிலே வந்து இந்த பிள்ளையார் க்ஷேத்திரத்தை பிரதட்சிணமாக வலப்பக்கம் சுழித்து கொண்டு மேலே ஓடினாளாம். தலைக்காவேரியில் கண்ணங்கரேல் என்று காக்காயாக வந்தவர் இங்கே வெள்ளை வெளேர் என்று காட்சி தருகிறார். பிரணவஸ்வரூபம் வக்ரதுண்டம் என்கிறபடி இங்கேயே இன்னொரு மூர்த்தி வலம்புரியாக இருக்க தீர்த்தமும் வலப்பக்கமாக ஓடுகிற பெருமை திருவலம்சுழிக்கு இருக்கிறது. வலம்புரி விநாயகரை அவர் இடம்புரியாக கோயில் கொண்டிருக்கிற இடங்களிலும் பிரணவஸ்வரூபி என்றே புரிந்து கொண்டு நாம் வலம் வந்து வணங்கி எல்லா நலமும் பெறுவோமாக.